பண மதிப்பிழப்பு நடவடிக்கை செல்லும் என்ற தீர்ப்பை ஏற்பதாக முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரம் தெரிவித்துள்ளார். ட்விட்டர் பக்கத்தில் கருத்து வெளியிட்டுள்ள முன்னாள் நிதியமைச்சரும் இந்த வழக்கில் அரசுக்கு எதிராக ஆஜரான மூத்த வழக்கறிஞருமான சிதம்பரம், உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஏற்கிறேன், அதேவேளை ஒரு நீதிபதி பண மதிப்பிழப்பு நடவடிக்கையில் உள்ள சட்டவிரோதம் மற்றும் முறைகேடுகளை சுட்டிக்காட்டியிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு அதன் செலவுகளை சமாளிப்பதற்காக ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாதங்களில் மட்டும் கடன் பத்திரங்கள் மூலம் 51,000 கோடி ரூபாய் நிதி திரட்ட முடிவு செய்திருப்பது கவலையளிப்பதாக பாட்டாளி மக்கள் கட்சித் தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். கடந்த நிதியாண்டில் கடைசி 3 மாதங்களில் ரிசர்வ் வங்கி வாயிலாக 35,000 கோடி ரூபாய் கடனாக பெறப்பட்டிருந்த நிலையில் தற்போது அதைவிட 5.7% அதிகமாக பெறப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். 2022-23 நிதியாண்டில் தமிழக அரசு வாங்க உத்தேசித்திருந்த நிகரக்கடன் 90,116.52 கோடி மட்டும்தான் என்றும், ஆனால் இந்த இலக்கை இவர் வீட்டுக்கிட்டேயே நாட்டு கோழியை வளர்த்து வருஷத்துக்கு 6 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. நீங்களும் இவர்கிட்ட கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. கடந்த மாநில வளர்ச்சி என்கிற பெயரில் பெறப்படும் கடன்களின் அளவு இலக்கை விட 10 விழுக்காடு அதிகம் என கூறியுள்ளார். தமிழகத்தின் நிதிநிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள இலக்கை விட அதிகரித்திருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என தெரிவித்துள்ள அவர், அதனை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அறிக்கையின் வாயிலாக கோரிக்கை வைத்துள்ளார். இவர் வீட்டுக்கிட்டேயே நாட்டு கோழியை வளர்த்து வருஷத்துக்கு 6 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. நீங்களும் இவர்கிட்ட கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க.